அண்மை செய்தி, ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவை நடைபெறவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் தற்போது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவை நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேசும்போது நேரலையை துண்டிப்பது, பேச விடாமல் நிறுத்துவது, எதற்கெடுத்தாலும் சபாநாயகரே முழுமையாக பதிலை கூறி அதிமுக உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை பேசச் செய்யாமல் அமர வைப்பது போன்ற செயல்களில் ஆளும் அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதனால் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவை நடைபெறவில்லை என்று பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் கேட்கும் கேள்வி என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவை நடைபெறவில்லை என்று பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய செய்தியை அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சியினர் கேட்கும் கேள்விகள் தற்போது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவை தற்போது ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்றும் நாங்கள் கேட்கும் கேள்விகள் என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவை ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், வணக்கம். விவரங்கள் இன்று சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசி கொண்டிருந்த போது குறுக்கிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசினார்கள். இந்த சட்டப்பேரவையில் வந்து தொடர்ந்து ஜனநாயக முறைப்படி வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக அதாவது அமைச்சர்கள் பேசும்போது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது முறையாக சட்டமன்ற பேரவை என்பது அனைவருக்கும் வந்து சரியாக இருக்கும், அனைவருக்கும் ஒருமையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு பேச அனுமதித்தால் நாங்கள் சட்டப்பேரவையில் இருப்போம், இல்லை என்றால் வெளிநடப்பு செய்வோம். அமைச்சர்களுக்கு இந்த நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதை போல நாங்கள் பேசக்கூடிய கருத்து அனைத்தும் மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்ந்து கடந்த ஒரு மாதம் காலமாக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களோட பேச்சு என்பது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. பல நாட்களாக சட்டப்பேரவை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் சரி, எதிர்க்கட்சி கொறடா உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வந்து ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.